friends, welcome to our channel. If you are watching our first time, you can subscribe to our yensiriyaulagam channel. Subscribe to our channel. If you are watching this video, you can see a super recipe. We will go to this recipe. It's a very popular recipe. I didn't come here. But in my house, எங்க மம்மிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க மம்மி டாடிலாம் எங்க பாட்டி அவங்க அவங்க வீட்லலாம் வந்து இது வந்து தினமுமே பண்ணி தருவாங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் அப்பலாம் வந்து இந்த ரெசிபி வந்து டெய்லியுமே கூட பண்ணுவாங்க அந்த காலத்துலலாம் அப்படி சொல்வாங்க அது என்ன அப்படினா ஜவ்வரிசி உருண்டை தான் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி வந்து ஒரு கப் நமக்கு எவ்வளவு தேவையோ தேவையான அளவு எடுத்து நம்ம வந்து சுடு தண்ணி ஊத்தி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம நல்லா வந்து ஊற வெச்சுக்கணும் அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு மார்னிங் நம்ம ஊற வெச்சோம் அப்படினா ஒரு ஈவினிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஊறிடும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி தான் நம்ம வந்து ஊற வைக்கணும் ரொம்ப தண்ணி நம்ம ஊத்திட்டோம் அப்படினா அது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும் அதனால நம்ம பாத்து பாத்து ஊத்தி தான் நம்ம வந்து ஊற வைக்கிறது அப்படி தான் நம்ம ஊற வைக்கணும் சுடு தண்ணி ஊத்தி நம்ம ஊற வெச்சிட்டு அது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நான் காமிச்சறீங்களா அந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி நம்ம வந்து வேக வைக்க போறோம் ஆவிலே வந்து வேக வைக்க போறோம் இந்த மாதிரி துணி வச்சி இட்லி தட்டு வச்சிருப்போம் இட்லி தட்டு மேல துணி வச்சி இந்த மாதிரி நம்மளோட ஜவ்வரிசி நம்ம வந்து தண்ணி இல்லாம நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்து அதுல வந்து வேக வைக்க போறோம் அதுக்கு தான் நம்ம வந்து தண்ணி வந்து அவ்வளோவா அந்த ஊத்த கூடாது ஊற வைக்கும்போது அது கட்டி ஆகற அளவுக்கு வந்து நம்ம ஊத்துறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் வந்து நல்லா துருவி வெச்சுக்கலாம் அது கூடவே பாத்தீங்கன்னா சக்கரியும் ஏலக்காவையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நாம வந்து சக்கரை பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து இங்க வந்து 1 கப் அளவுக்கு நாங்க வந்து ஜவ்வரிசி வந்து எடுத்துறோம் அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு அதே அளவு சக்கரை வந்து எடுத்துறோம் அவ்ளோதான் ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு நம்ம வச்சிருந்த ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு ஆவி வரோம் இல்லீங்களா நம்ம ஒரு அளவுக்கு ஆவி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம்ல நம்ம இறக்கிரலாம் ரொம்ப நேரம் நம்ம வந்து வைக்க கூடாது ஒரு டக்குன ஆவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திடணும் இந்த மாதிரி நல்லா வந்து ஃபேன்ல ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து உருண்டை புடிக்க போறோம் உருண்டை புடிச்சு உள்ள வந்து பூர்ணம் வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா தேங்காய் அதுக்கு அப்புறம் சக்கரை ஏலக்காய் கொஞ்சமா வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு salt வந்து நம்ம ஆட் பண்ணிரோம் அந்த பூர்ணத்துல நல்லா ஆறனதுக்கு அப்புறம் ஜவ்வரிசில உப்பு போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இது உள்ள வந்து நம்ம பூர்ணம் வந்து வைக்க போறோம் பூர்ணம் வச்சு நம்ம வந்து ரவுண்டா வந்து எடுத்துக்க போறோம் நம்ம கொழுக்கட்டலாம் செய்வோம் இல்லீங்களா அதே மாதிரி தான் இது வந்து ஜவ்வரிசில நாம பண்றோம் ஜவ்வரிசி உருண்டை பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இத தான் வந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி வந்து தினமுமே வந்து செஞ்சு கொடுப்பான்னு சொல்றாங்க எங்க வீட்லயே அப்படி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படினா சுட சுட செஞ்சு வைப்பாங்க எங்க அம்மாலாம் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லிட்டே தான் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த ரெசிபிலாம் நான் பார்த்தது கூட கிடையாது ஆனா இது பாத்தீங்கன்னா சம்மா டேஸ்டா இருந்தது கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பாருங்க இது உள்ள பூர்ணம் வச்சு நம்ம வந்து திருப்பி வந்து ஆவி கட்ட போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு 5 நிமிஷம்ல நம்ம வந்து எடுத்துறோம் ஒரு ஆவி வந்ததுக்கு அப்புறமே நம்ம எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சு நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நீங்க வந்து உருண்டை பிடிக்கணும் ஏன்னா சுட சுட இருந்தது அப்படினா நமக்கு வந்து கை வந்து சுற்றும் நல்லா ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரவுண்டா வந்து புடிச்சு அப்படினா நல்லாவே வரும் அவ்வளவுதான் நல்லா தண்ணி ஊத்திட்டு இட்லி பாத்திரத்துல இட்லி தட்டு வெச்சிட்டு அது மேல துணி வெச்சிட்டு இல்லனா நீங்க அப்படியே கூட நீங்க வெச்சுக்கலாம் நல்ல எண்ணெய் தடவிட்டு நம்ம வெச்சுக்கலாம் துணி வெச்சோம் அப்படினா ஈஸியா நமக்கு வந்து வெந்ததுக்கு அப்புறம் வந்துரும் இந்த மாதிரி நம்ம வச்சிருக்க பூர்ணத்தையும் உள்ள வெச்சிட்டு பால் மாதிரி புடிச்சிருந்தோம் இல்லீங்களா அது எல்லாமே நம்ம வந்து இட்லி தட்டுல வந்து நம்ம வந்து வெச்சுக்கலாம் வெச்சிட்டு ஒரு 5 to 7 நிமிஷம்ல நம்ம வந்து நமக்கு தெரியும் இல்லீங்களா இட்லி வந்து எவ்வளவு நேரம் வேகும் அதே மாதிரி தான் ஆவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இறக்கிடலாம் நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி உருண்டை வந்து ரெடி ஆயாச்சு இது பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட்ல இப்படியே வந்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம் இல்ல அப்படினா இன்னொரு மெத்தட் பாத்தீங்கன்னா நான் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து காசிட்டு இருக்கேன் பால்ல வந்து நம்ம போட்டு கூட அது நம்ம வேக வச்சுக்கலாம் இட்லி தட்டல நம்ம வேக வெச்சோம் இல்லீங்களா அந்த மாதிரி இல்லாம இது வந்து குட்டி குட்டி உருண்டையா வந்து புடிச்சிருக்கோம் உள்ள பூர்ணம் வச்சு போட்டுக்கலாம் இல்லனா நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுலயே வந்து வெந்துறோம் ஏனா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வேக வச்சு தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வந்து பால் ஜவ்வரிசி உருண்டையாவும் நம்ம சாப்பிடலாம் பால்ல வந்து நான் வந்து சக்கரை வந்து ஆட் பண்ணிருந்தேன் பால் கொதிச்சிட்டு இருந்தது இல்லீங்களா சக்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இட்லி பாத்திரத்துல இருக்க ஜவ்வரிசி உருண்டையோ நம்ம வந்து எடுத்து வெச்சாச்சு பிளேட்ல
இது வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்ச ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்நாக்காக கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாலில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா, பாலில் நான் வந்து பால் கொதிக்கும் போது நான் வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி இதில் வந்து பூர்ணமும் போட்டிருந்தோம், இல்லைனா நீங்கள் வெறும் உருண்டையாக கூட அதில் வந்து பாலில் போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். அதை வந்து ஆவி கட்டணும்னு இல்லை, அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரெசிபி வந்து ரெடி ஆயாச்சு. எங்களோட பசங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறது நம்ம ஜாட்டி.